தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னியர் சொல்லத்தை நீக்க திட்டமா இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது போன வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடந்தது பொதுக்குழு நடக்குமா நடக்காதா பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையாங்கிற பல வினாக்கள் எல்லார் மத்தியிலேயும் இருந்தது ஏன்னா பொதுக்குழு அன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒற்றை தலைமையை அதிமுக சார்பாக தேர்வு செய்யப்படலாங்கிற ஒரு செய்திகள் வெளியானுச்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலேருந்து நீக்கப்படலாங்கிற ஒரு செய்தி வந்துச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு பொதுக்குழு நடத்தக்கூடாது சட்ட ஒழுங்கு சரியில்லை விதிகளை பின்பற்றலை நடந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் சொல்லி இது பண்ண காரணம் காமிச்சு தடை பண்ணணும் இல்லாட்டி தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் ஒரு லெட்டர் கொடுத்தாரு உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி பண்ணிச்சு காவல்துறையும் ஓபிஎஸோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க பாதுகாப்பு கொடுக்கறது தான் எங்களோட வேலைன்னு இதுக்கப்புறம் உயர்நீதிமுக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாரு ஓ பன்னீர் சொல்லும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தீர்ப்பு வருது அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமைஞ்சது என்னென்னா இதுவரைக்கும் நிறைவேற்றின தீர்மானத்தை மட்டும்தான் நாளைக்கு வாசிக்கணும் புதுசாக எந்த தீர்மானத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லிருச்சு இது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சது ஏன்னா அவரோட சைன் இல்லாமல் எந்த தீர்மானமும் அடுத்த நாள் வாசிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தனால அவருக்கு அவரோட கை ஓங்கியிருக்காத எல்லோரும் பார்த்தாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்ப கடுமையான கோபத்துக்கு உள்ளாகிருச்சு அதை நம்ம அந் அன்னைக்கே பொதுக்குழு அன்றைக்கே பெஞ்சமின் கிட்ட அவர் எரிஞ்சு விழுந்து நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது அந்த பொதுக்குழுக்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செஞ்சது எல்லாமே மதுரவாயல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளருமா இருக்கிற பெஞ்சமின் அவர்கள் தான் ஆனா அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வர்ற வழி எல்லாத்திலையுமே இபிஎஸ் அவர்களுக்கு தனியாக கட் அவுட் வைக்காம ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இணையான கட் அவுட்டுகளை வச்சிருந்தாரு இது எடப்பாடி பழனிசாமி கடுமையான அதிருப்தி ஆக்கிருச்சு பொதுக்குழுல எப்படி நம்மளதான் ஒற்றை தலைமையா தேர்ந்தெடுக்க போறாங்க இவர் எப்படி இந்த பேனர் எப்படி இன்னைக்கு காலையில் அடிச்சிருக்க முடியாது முன்னாடிலேருந்து இங்க இருந்திருக்கணும் அப்ப இவர் ரெண்டு சைடும் சாதகமாக தான் இருக்கிறாரு நம்ம சைடு முழுமையாக வரல அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு மாலை போடும்போது எடப்பாடி அவர்கள் அவர்கிட்ட காமிச்சதா சொல்கிறாங்க ஒரு வழியாக பொதுக்குழு நடந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கலந்துக்கிட்டாரு ஏன்னா கோர்ட் அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால அதிமுகவின் தற்காலிக அவைத்தலைவராக இருக்க தமிழ் மகன் உசேன அவைத்தலைவராக நியமிக்கிறாங்க அப்போ அவர் ஸ்டேஜில் பேசும்போதே முன்னாள் சட்ட அமைச்சர் தற்போதைய ராஜ்யசபா எம்பியா சமீபத்தில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட சி சண்முகம் அவர்கள் ஆக்ரோஷமா போய் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டிய இருபத்தி மூன்று தீர்மானங்களும் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் பேசின துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முன்னுசாமி இருபத்தி மூன்று தீர்மானங்களும் ரத்து செய்யப்படுது அடுத்து ஜூன் பதினோராம் தேதி இதே போல ஒரு பொதுக்குழு நடக்கும் அன்னைக்கு ஒற்றை தலைமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்னு அவர் பேசுறாரு இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கடுமையான அதிருப்திக்கு உள்ளாக்கிருச்சு அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச போறாரு அப்போ வைத்திலிங்கம் அவர்கள் இந்த பொதுக்குழு நடந்தது செல்லாது இது சட்டவிரோதமாக நடக்குது அப்படி அதனால் நாங்கள் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க யார் யாருன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் திரு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மற்றும் ஜேசிடி பிரபாகர் ஆகிய நால்வர் தலைமையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் வெளிநடப்பு செய்கிறாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வத்தோட பிரச்சார வாகனம் அவர் வந்த வாகனத்தை எடப்பாடி ஆதரவாளர்கள் பஞ்சர் பண்ணிடுறாங்க இப்போல ஒரு நிகழ்வு வேற ஏதாவது கட்சியில் நடந்தால் என்னென்ன விளைவுகள் வந்திருக்குன்னு நமக்கு தெரில ஆனால் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரோட வாகனத்தையே பஞ்சர் ஆக்குறாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசியலில் பார்த்துருப்போமான்னு தெரியல மேலும் அவர் மேலே பேப்பர் வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை வச்சு அவரை தாக்க முயற்சிக்கிறாங்க இது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மனசங்கடத்துக்கு உள்ளாக்கிடுச்சு அவர் ரொம்ப இதனால் ஹர்ட் ஆனதாக காயப்பட்டதாக எல்லாருமே சொல்கிறாங்க இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோர்சஸ் கிட்டே கேட்டு இதுக்கப்புறம் ஒரு வழியாக வெளிநடப்பு செய்கிறாரு அதுக்கப்புறம் பொதுக்குழு வந்து ஜூன் பதினோராம் தேதி நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் அவர்கள் பொதுக்குழு இன்றைக்கி நடந்ததே செல்லாது இது சட்டவிரோதம் அடுத்து ஜூன் பதினோராம் தேதி பொதுக்குழு கூடணும்னா அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் நடக்காது அதனால் ஓ ஜூன் பதினோராம் தேதி பொதுக்குழு நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்கிறாரு எல்லாரும் என்ன நினச்சோம் இவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு போல எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேலே புகார் தெரிவிக்க போகிறாரு இந்த மாதிரி நாம் நினைச்சோம் ஏன்னா அப்போவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அப்போவே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னுச்சுன்னா மதுசூதனன் ஓ பன்னீர்செல்வம் செம்மலை ஆகிய மூவரும் இருக்கிற அணிக்கு தான் ரெட்டலைன்னு அப்போவே சொன்னிச்சு சரி அது சம்மந்தமாக இவர் புகார் எழுப்ப போகிறார் போல அப்படின்னு நாம நினச்சா இவர் யாரும் எதிர்பாராத விதமா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு திருமிகு திரௌபதி முர்மு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இவரும் கலந்துக்கிறாரு அதிமுக ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் இதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்தியாளர்களை அதிமுக கட்சி அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் என்ன சொல்றாரு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள்ங்கிற பதவியே கிடையாது அது காலாவதியாகிருச்சு பொதுக்குழுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு பதவி இருந்தது பொதுக்குழுக்கப்புறம் அந்த பதவி ஆகிவிட்டது இனிமேல் புதிய தலைமை தான் தேர்ந்தெடுக்கப்படணும்னு அவர் சொல்லிட்டாரு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து தமிழகம் வந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி புறப்படுறாரு தன்னோட சொந்த மாவட்டம் மான தேனிக்கு புறப்படுறாரு மதுரைக்கு போகும்போது கூட அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்படுது அளிக்கப்படுது அதிமுகல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தலைமையில அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்படுது அளிக்கப்படுது அப்ப கூட பாஜக மாவட்டத்தில் இவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு காவி துண்டு ஒண்ணு போட்டு மரியாதை செலுத்துறாரு அதுக்கே நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க ஏற்கனவே இவர் பிஜேபியோட ஆள்னு பேசிக்கிறாங்க கட்சியிலேருந்து வேற நீக்க போறதா பேசுறாங்க இவர் வேறு இந்த நேரம்னு பார்த்து காவி தொண்டு போடுறப்ப வேணாம்னு சொல்லாமல் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொல்றாரு அதிமுகல ஒற்றை தலைமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாதான் திமுகக்கு கடுமையான சவால கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு முன்னாடியே நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து திமுகவோட பல திகளை முறியடிச்சவரு தகுடுப்பொடி அதனால அவர் இருந்தாதான் நல்லா இருக்கும் அதோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலவீனமானவர் தனக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் பதவி வந்தப்போ ஜெயலலிதா கிட்ட திரும்ப கொடுத்தாரு அதை நாங்கள் ஏற்றுக்கிடுறோம் ஏன்னா அம்மா எங்களுக்கு ஜெயலலிதா தான் தெய்வம் ஆனால் சசிகலா பேச்சை கேட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் சசிகலாவோட நிர்பந்தத்தால் ராஜினாமா பண்ணேன்னு சொல்கிறாரு இதுலேருந்தே அவர் ஒரு பலவீனமானவர்னு தெரியுது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தோட சொந்த மாவட்டமான விழுப்புரத்தில் என்ன பண்ணுறாங்க ஓ பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய சுவர் விளம்பரங்களில் அவரோட ஃபோட்டோவை சுண்ணாம்பு வச்சு கரி தாறு இதெல்லாம் வச்சு அழிக்கிறாங்க அவர் முழு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளராக அறியப்பட்டவர் இதுலையும் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இந்த முறையும் அவர் ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில் அவரோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஓ பண்ணி அவர்களோட ஃபோட்டோவெல்லாம் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் அழிக்கிறாங்க வச்சு இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் வேளாண்துறை அமைச்சராக இருந்தவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையத்துக்கிட்ட தான் அதிமுகவில் துரித முடிவுகள் எடுக்க முடியும் நல்ல முடிவுகள் திமுகக்கு கடுமையான சவால் எதிர்கட்சிங்கிற முறையில் எங்களால் கொடுக்க முடியும் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட எழுபத்தஞ்சு தொகுதியில் கூட்டணியோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம்னா அது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்நிலையில் ஓஎஸ் மணியன் என்ன சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியில் போகணுங்கிறது எங்கள் விருப்பம் கிடையாது ஆனால் எங்களை அனுசரித்து இருக்கணும் இவங்க இன்னும் வெளிப்படையாக நான் ஒன்று சொல்கிறேன் ஓ மணியன் சொல்றாரு திரு ஓ பன்னீர்செல்வத்தை விட நான் தான் கட்சியில சீனியர் அதுக்காக நான் போய் இப்போ எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுங்க எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுங்கன்னு கேட்க முடியாது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இன்றைய காலத்திற்கு தேவையான தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனுசரித்து போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இதில் நேற்று ஒரு திருமண விழாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த திருமண விழாவில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் என்ன பேசுறாருன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இப்போ ஆதரவு கூடிருச்சு அவருக்கு வந்து முன்னாடி இருந்த மவுசை விட இப்போ மவுசு ஏறிடுச்சு பொதுக்குழுக்கப்புறம் அதனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் கட்சியை வழி அவர் சொல்கிறாரு ஓபிஎஸ் ஆதரவாளரான திரு கோவை செல்வராஜ் என்ன சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை வலிமைப்படுத்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்னு சொல்றாரு இதுலருந்து என்ன தெரியுதுன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குன்னு சப்போர்ட் இருக்கதா செய்யுது அது நமக்கு கண்கூட தெரியுது இதற்கிடையில நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் கடுமையான விமர்சனங்களை ஓ பன்னீர்செல்வம் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆதி ராஜாராம் என்ன சொல்றாரு துரோகத்திற்கு ஒரு அடையாளம் இருக்குமானால் அது ஓ பன்னீர்செல்வம் தாங்கிறாரு யாரு ஸ்டாலின் இழுத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டவர் மாவட்ட செயலாளர்களில் அவரும் ஒருத்தர் உதயகுமார் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் தன்னோட மகனுக்கு பதவி வாங்குறது மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியை வழிநடத்துறது கரெக்டு சசிகலாவை டிடிவி தினகரனையும் கட்சியில இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்களோட நள்ளிரவுல ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறாரு யாருக்கும் தெரியாம அதற்கு என்ன அவசியம் அப்படின்னு அவரும் காட்டமான தன்னோட விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் முன்னாள் மதுரை மேயர் ராஜன் செலப்பா தற்போது தற்போதைய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவர் என்ன சொல்றாரு அவர் ஓ செல்வம் இல்லை கண்ணீர் செல்வம் தொண்டர்களுக்கு அவர் கண்ணீரை மட்டும்தான் கொடுக்குறாரு அதிமுக வழி நடத்துறதுக்கு அவர் சரியான ஆள் இல்லை அப்படின்னு அவரும் போட்டு தாக்குறாரு அவரோட விமர்சனத்தை இன்னும் இன்னைக்கு நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது என்னன்னா த எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிமுகல ஒரு செய்தி பிரெஸ் இன்வைட் பண்ணுறாங்க ஒரு நிர்வாகிகள் அழைக்கிறாங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும் அப்போதான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும் எல்லாத்தையும் வர சொல்ல முடியும் ஆனால் நேத்து அதிமுக தலைமை கழகங்கிற அறிவிப்புல ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது என்னன்னா நாளைக்கு எம்ஜிஆர் மாளிகையில் நிர்வாகிகள் கூட்டம் நடக்கப் போகுது அப்படின்னு இதற்கிடையில் இன்னொரு விஷயங்கள் வேறு நடக்குது அதை எல்லாரும் தமிழ்நாடு அரசியலில் உள்ள எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க அரசியல் தெரிஞ்ச எல்லாரும் அதை சாதாரணமாக கடந்து போக முடியாது என்னன்னா நமது எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுகவோட அதிகாரப்பூர்வ நாளேடான நமது அம்மால நிறுவனர்கள்ங்கிற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேரும் இருக்கும் நேற்று வந்த நாளேடில் பார்த்தீங்கன்னா திரு நிறுவனருங்கிற இடத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கு இது குறித்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு நமது அம்மால என் பேரை போட்டதும் தெரியாது எடுத்ததும் தெரியாது யாரோ ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவரே அப்படி சொல்கிறாரு எதுலேருந்து வேணால் என் பேரை எடுத்துக்கலாம் ஆனால் ஜெயலலிதாவின் இதயத்துலேருந்து என் பேர் எடுக்க முடியாது பன்னீர்செல்வம் போன்ற ஒரு தொண்டனை பெற்றது என்னுடைய பாக்கியம்னு ஜெயலலிதாவே எனக்கு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க அதனால எனக்கு வேற எந்த சான்றிதழும் தேவையில்லைன்னா அவர் அவரோட அவருக்கேற்ற பாணியில் அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டார் இந்நிலையில் இன்னைக்கு காலையில் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடக்குது வழக்கம் போல் ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் யாரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல அறுபதற்கும் மேற்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க இந்த கூட்டத்தில் தான் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நமக்கு செய்திகள் வெளியானது என்னென்னா முடிவு பண்ணிட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நம்ம எம்ஜிஆரை எப்படி கலைஞர் எந்த தயக்கமும் இல்லாமல் கட்சியை விட்டு நீக்கினாரோ கட்சியிலேருந்து ரிமூவ் பண்ணாரோ அவர் மெம்பர்ஷிப் கூட அதாவது அவரை உறுப்பினர் கூட இல்லாமல் எப்படி கட்சியை விட்டு வெளியில் அனுப்புனாரோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிடலாம் அவரோட பொருளாளர் பதவியை அவர்கிட்டேருந்து பறித்து பறிச்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக செயல்பட்ட போது பொருளாளராக இருந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கோ இல்ல கே பி முன்னுசாமி அவர்களுக்கோ கொடுத்துரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டதா அவங்க சொல்றாங்க இது வந்து இறங்கி அடிக்கிறதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணிட்டதா சொல்றாங்க இன்னைக்கு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அதாவது அதிமுக அலுவலகம் பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கிற இடத்துல ஒரு கட் அவுட் இருக்கும் திரு ஈபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றாக இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் இருக்கும் அதில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட புகைப்படத்தை எடப்பாடி ஆதரவாளர் ஒருத்தர் கத்தியை வச்சு கிழிக்கிறாரு அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இதை பற்றி முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின்ட்ட கேட்கும்போது யாரோ ஒரு நிர்வாகி தெரியாமல் பண்ணிட்டாரு அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும்னு அவர் சொல்கிறாரு இதை பற்றி ஜெயக்குமார் வாயை திறக்க மாட்டேங்கிறார் இந்த கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைக்கும் போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே திரு இபிஎஸ் தரப்பு வந்துருச்சுன்னு தெரியுது இதற்கு பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு துரோகத்திற்கு மறு உருவம் ஓபிஎஸ் துரோகம் அவர் உடனே பிறந்தது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் வரைக்கும் அவர் இறங்கி வரணும் விட்டு கொடுக்கணும் பதவியை இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த அவர்கள் இன்றைக்கி இப்படி இறங்கி அடிக்கிறாங்க துரோகிங்கிற அளவுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவரை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொருளாளர் பதவியிலேருந்து நீக்க போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அது ஜூன் தேதி தெரியும் உள்ள பல முடிவுகள் எடுக்கப்பட்டது அதை பற்றி இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியிலேருந்து இன்றைக்கி அவசர அவசரமாக சென்னை வர்றதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஒருவேளை அவர் சென்னை வந்தால் அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பல முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாரா இதுபோக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரு திரௌபதி மர்மு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது இவர் உடன் இருந்தார் அப்போ மோடி அவர்களோட பல விஷயங்கள் இவர் பேசினதாக சொல்கிறாங்க அதற்கு வந்து மோடி அவர்கள் வந்து நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு இவர்கிட்ட பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்கும்போது இந்த சந்திப்பை மனநிறைவு தந்ததுன்னு வேற சொல்லியிருக்காரு அதை நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா கடந்த முறை அதிமுக ஓபிஎஸ் அணி ஈபிஎஸ் பிரிஞ்ச போது சேர்த்து வச்சவர் திரு மோடின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் நாளைக்கு சென்னை வந்து என்னென்ன முடிவு எடுக்க போகிறார் ஒருவேளை தலைமை அலுவலகத்துக்கு போவாரா இல்லை ஆதரவாளர்களை கூப்பிட்டு தனியாக ஒரு ஆலோசனை நடத்துவாரா இல்லை ரெட்டலை சின்னத்தை முடக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை நாடுவாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற ஜூன் பதினோராம் தேதி பொதுக்குழு நடக்குமா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வேற இன்னைக்கு டெலி தேனியிலேருந்து சென்னை வர்றாரு தேர்தல் ஆணையத்தை நாடுவாரா பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் இல்லை மீண்டும் ஹைகோர்ட்டுக்கே போயிட்டு தன்னோடய வாதங்களை முன்வப்பாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இறங்கி வருவாரா திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸை அரவணைப்பாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்